ஹாய் 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 மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் ரொம்பவே ஒரு சூப்பரான விலாகோடு தான் வந்திருக்கிறேங்க. இன்றைக்கி வாழை இலை சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, குக்கிங் ஷாப்பிங் ரெண்டுமே சேர்ந்து இந்த விலாகில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்னுடைய பொழுது வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, அதனால் வந்து ஈவினிங் மேலே வந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஒரு லஞ்சை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக முட்டை தொக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்காக முட்டையை வந்து வேக போட்டிருக்கேன். அந்த கேப்பில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பிரித்து காட்ட போகிறேன்னா, இந்த பேக் வந்து நேற்றே வந்துருச்சுங்க. வால்மார்ட்டில் நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது, இது யூஎஸில் இருக்கிற வால்மார்ட் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க. அது நிறைய விலாக் போட்டிருப்பேன், நீங்கள் போய் பாருங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட் வாழையிலோட சேனல் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஆன்லைனில் நான் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்தனோ அதை தான் உங்களுக்கு வந்து பிரித்து காட்ட போகிறேன். என்னென்ன ஐட்டம்லாம் நான் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து இது என்ன இதுன்னா ப்ரிவென்ட் லீக்கிங் போட்டிருக்கலாங்க. இது வந்து என்னதுன்னா இந்த மாதிரி வந்து ஆயில், இந்த மாதிரி தண்ணி ஐட்டம், இந்த மாதிரி கொட்டிக்கிற ஐட்டம்லாம் இருக்கலாங்க, அந்த மாதிரி ஐட்டத்தை இந்த மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி போட்டு டைட்டாக ஓப்பன் ஆகாத மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அதுலேருந்து ஜெல்லு, இது வந்து என்னதுன்னா ஏர் ஜெல்லுங்க. அது தலைக்கு தடவை ஏர் ஜெல்லு, இது வந்து மென்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இது. ஸோ வந்து அதை தான் வந்து உங்கள்கிட்ட நான் காட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஆலிவேரா ஃப்ளேவர் நினைக்கிறேன். ஆமாம், ஆலிவேரா அந்த ஃப்ளேவர் தான். நான் யூஸ்வலாக நான் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆலிவேரா வர மாதிரி கொஞ்சம் வாங்கிடுவேன். ஏதாவது ரோஸ், ஆலிவேரா, இது ரெண்டுமே என்னுடைய ஃபேவரெட்டு. இது என்னதுன்னா வந்து இது வந்து கார்னேஷன் சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மில்க் பவுடர் வந்து கலக்கிறதுங்க. மில்க் இருக்குல்லங்க, அதோடு இது கலக்கிறது. இது வந்து என்ன ஃப்ளேவர்னா வனிலா ஃப்ளேவர். இது இதுலேயே வந்து வனிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் மூணு ஃப்ளேவர் வருது. பட் நான் வாங்கின இது வரைக்கும் நான் வந்து இது வரைக்கும் ரெண்டு இதுதான் நான் வாங்கியிருக்கிறேன். சாக்லேட்டும் சாக்லேட் கிடையாது, வனிலாவும் ஸ்ட்ராபெரி மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். சாக்லேட் எங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே பிடிக்காதுங்க, எங்கள் பசங்களுக்கும் வந்து சாக்லேட் பிடிக்காது. இது என்னதுன்னா இதுவும் வந்து பாருங்கள் அந்த இது ஓட்டியிருக்காங்களேங்க. ஸோ வந்து இது வந்து ஷாம்பு, தலைக்கு போடுற ஷாம்பூ. இது வந்து அவினோவில் வந்து வர ஷாம்பூ. யூஸ்வலாக வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுமான்னு தெரியல. அவினோங்கிறது இங்கே வந்து நம்மளுடைய இந்தியாவில் வந்து நம்ம ஜான்சன்ஸ் பேபி ப்ராடக்ட் இருக்கலாங்க, அந்த மாதிரி அவினோங்கிறது வந்து இங்கே வந்து யூஎஸில் இருக்கிற ஒரு பெரிய வந்து இந்த குழந்தைங்களுக்கு பிராண்டு. ஷாம்பு, சோப்பு, அதில் என்னென்னலாம் குழந்தைங்க ப்ராடக்ட் வருமோ அது எல்லாமே இந்த அவினோ பிராண்டில் இருக்கும். நான் சொல்கிறது வந்து பாடி வாஷு, அந்த மாதிரி ஐட்டத்தில் எல்லாமே இருக்கும். பட் எத்தனை பேருக்கு இந்த யூஎஸ்லேயே சில பேர் இந்த விலாக் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குமான்னு தெரியல. இது வந்து அடல்ட்டுக்கும் வந்து அவினோவில் வந்து ஷாம்பு வருதுங்க. எனக்கே வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சுது. ஒரு வேளை யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா, எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரியல. தெரியாதவங்களுக்காக தான் இந்த விதை நான் வந்து காட்டுறேன். இது இதில் வந்து என்ன ஸ்பெஷல், அவினோ, அவினோவில் ஷாம்பு இருக்குது. சரி ஓகே, என்ன ஸ்பெஷல், ஓகே என்ன அப்படிங்கிற மாதிரி தானே உங்களுக்கு தோணுது. இதில் வந்து பாரபின் கிடையாது, கெமிக்கல்ஸ்லாம் கிடையாதுங்க. நான் ஷார்ட்டாக சொல்கிறேனே, இதில் வந்து கெமிக்கல்ஸ் இல்லாத ஒரு ஷாம்பூ. அதனால் வந்து நம்மளுடைய தலைமுடியை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். என்னென்னலாம் ஃப்ரீயாக இருக்குமோ அதெல்லாம் ஃப்ரீங்க. இந்த சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் நம்ம தலைமுடிக்கே ஆகாது. அப்புறம் வந்து பாரபின் வாங்க, அதுவும் ஆகாது. அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து ஃப்ரீன்னு அதிலே போட்டிருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷாம்பு தயாரிக்கணும்னாலே சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணால் தான் அந்த ஷாம்பு அந்த ஃபார்மேட்டே வரும். பட் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய தலைமுடியை எதெல்லாம் கெடுக்குமோ அந்த மாதிரி கெமிக்கல்லாம் இல்லாமல் இந்த ஷாம்பு வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலி இந்த ஃப்ளேவர் வந்து நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து பிளாக்பெரியில் வந்து தயாரிக்கிறது, ரொம்பவே வாசனையாக இருந்ததுங்க. ஆக்சுவலி நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் ரொம்பவே வாசனையாக இருந்துச்சு. ஆனால் வந்து இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணவங்களது நான் ரிவ்யூலாம் போய் பார்த்தேன். இதில் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும்னு போட்டிருந்தாங்க. பட் வந்து தலைமுடிக்கு அப்ளை பண்ணால் தலை வந்து நல்லா வந்து இந்த ஸ்ட்ரைட்னிங் அந்த மாதிரி ஆகுறதுலாம். இதில் வந்து ஒவ்வொரு ஷாம்பூலையும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்குங்க. எல்லா ஷாம்பும் ஒரே மாதிரி இருக்காது. சில ஷாம்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அடர்த்தியாக காட்டும், திக்காக காட்டும், ஷைனிங்காக இருக்கும், அந்த மாதிரி நிறைய. அதனால் உங்கள் முடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்ததான் வந்து நம்ம பார்க்குறது வந்து பல்புங்க. பல்புன்னு சொன்னோன்னே ஏதோ திட்டுற நினச்சிக்காதீங்க. பல்ப் வந்து என்னதுன்னா, நான் ஏற்கனவே என்னுடைய இதில் ஓம்டிப்போ ப்ளாகில் வந்து நான் சொல்லியிருப்பேன், பல்ப் வாங்க போனேன், செட் ஆகலை, ரிட்டர்ன் பண்ணேன்னு ஒரு பெரிய ஒரு கதையை வந்து உங்ககிட்ட வந்து கதைச்சிருப்பேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து அதனால் தான் நான் அப்போவே அந்த ப்ளாக்லேயே சொன்னேன், பல்ப் ஏதோ இந்த கடையில் வாங்கலன்னா ஆன்லைனில் வாங்க போகிறேன்னு. ஸோ வந்து கிரேட் வேல்யூவில் பல்ப் வருது. யாராவது பார்க்குறவங்க பாருங்கள், யூஎஸில் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க. கிரேட் வேல்யூங்கிறது வால்மார்ட்
மார்ட்டோட பிராண்டு கிரேட் வேல்யூ. ஸோ வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டோட பிராண்டில் வர பல்பும் வந்து அவங்க வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அந்த பல்பு தான் இது. இது வந்து வெள்ளை பல்புங்க. ஏன் வந்து என்னடா அது பல்புனாலே வெள்ளை தானே, அது என்னமா ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. யூஎஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வீடுங்களெல்லாம் வந்து மஞ்சள் பல்பு தான் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க, வீட்டை வந்து உபயோகிப்பாங்க. நம்ம ஆளுங்க மட்டும்தான் வெள்ளை. இங்கே பார்த்தீங்களா, ஸோ 5000K போட்டிருக்காங்களேங்க. அது வந்து என்னதுன்னா 5000 Kelvin இருந்தால் மட்டும்தான் பல்பு வந்து ஒயிட்டாக இருக்கும். அதே வந்து 2500 அந்த 5000 பிலோ இருந்துச்சுன்னா அது எல்லாமே மஞ்சள் பல்புங்க. 5000 அதிகமாக இருக்க உங்களுக்கு வந்து வெள்ளை வந்து நல்லா பிரைட்டாக வரும். ஸோ வந்து மீடியமாக நம்ம வந்து 5000K நம்ம வாங்கிக்கலாம். அதுவே நம்மளுடைய வீட்டுக்கு நல்லாவே ஒரு வெளிச்சம் வரும். யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகளில் அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வாடகைக்கு எடுத்தால் கூட வந்து அங்கே கூட மஞ்சள் பல்பு தான் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து அந்த மஞ்சள் பல்போட வந்து அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலுமே வந்து நம்ம டியூப்லைட் தாங்க வீட்டில் போடுவோம். ஸோ அதெல்லாம் பழக்கம் பண்ணிட்டு நம்ம வந்து திடீர்னு மஞ்சள் பல்பில் வாழணுன்னா நமக்கு வந்து குக் பண்ணும் போது இந்த கலர் தெரியாது, அதே மாதிரி வந்து நம்ம வந்து மேக்கப் பண்ணும் போது நம்ம என்ன இது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. எனக்கு நான் ஸ்டார்டிங்கில் மஞ்சள் பல்ப் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னென்னலாம் இரிட்டேட் ஆச்சோ அந்த விஷயம் தான் நான் சொல்கிறேன். குக் பண்ணும்போது, ஒரு புக் படிக்கும்போது நிறைய விஷயத்தில் இரிட்டேட் ஆகும். மஞ்சள் பல்ப் வந்து தொடர்ச்சியாக நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து வெள்ளை பல்பு தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். முட்டை தொக்கு செய்ய போகிறேன்னு சொல்லலாங்க, அதுதான் நான் வந்து உங்ககிட்ட செஞ்சிட்ருக்கேன். வெங்காயமும் அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து நான் தண்ணியே மிக்ஸ் பண்ணலை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுலேருந்து வந்த தண்ணி தான் அது. மூடி போட்டாலே உங்களுக்கு ஆவியில் நல்லா தண்ணி வரும். அதுக்கப்புறம் வந்து உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. முட்டை வந்து இன்றைக்கி வந்து நம்ம மிளகு கொஞ்சம் தூக்கலாக போட்டு முட்டை தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து என்ன வந்து இன்றைக்கி வந்து இதுனா ரைஸ் தான், ரைஸோட முட்டை தொக்கு வச்சு தான் நம்ம சாப்பிட போகிறோம். சிம்பிளாக ஒரு லஞ்சு எப்படி செய்யணும்னா இந்த மாதிரி வந்து சிம்பிளாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா இது பண்ணுங்கள். இல்லை வந்து எனக்கு வந்து முட்டை தொக்கில் வந்து சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு ரசம் வச்சுக்கோங்க, சாம்பார் வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் மெனு என்னதுன்னா முட்டை தொக்கு கூட ஒயிட் ரைஸ். எல்லா நேரமும் வந்து ரொம்ப தடபுடலாக சமையல் செய்யணும்னு கிடையாது. இந்த மாதிரி வந்து சிம்பிளாக ஒரு நாள் செய்கிறதும் அந்த மாதிரியும் நீங்கள் வந்து வீட்டில் வந்து செஞ்சு பழக்கம் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளாக செய்யும் போது வேலையும் கொஞ்சம் மிச்சமாகவும், மற்ற வேலைக்கு நம்ம வேலை அன்றைக்கி இருக்கிறனால நம்ம மற்ற வேலைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோன்னு நான் வ்ளாகோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இந்த வ்ளாக் வந்து இது வந்து என்ன கடைனா வந்து ஏசியன் சூப்பர் மார்க்கெட்டுங்க, யூஎஸில் இருக்கிற சைனீஸ் சூப்பர் மார்க்கெட். இந்த வ்ளாக் இந்த வீடியோ இந்த சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டை நான் லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருந்தேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நான் வந்து ஓல் இந்த கடை ஃபுல்லாகவே நான் வந்து தனி வ்ளாக் வந்து நான் சைனீஸ் சூப்பர் மார்க்கெட் போட்டிருக்கேன். லாஸ்ட் வீடியோ தான் நான் ரிலீஸ் பண்ணேன். யாராவது வந்து நீங்கள் தனியாக பார்க்கணும் ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோ போய் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். லேட்டஸ்ட் வீடியோவாக தான் இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். சைனீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் வெஜிடேபிள் பர்ச்சேஸ் பண்ணது, நான்வெஜ் பர்ச்சேஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்பேன். இந்த வீடியோவில் சும்மா நான் வந்து என் கூட வந்து நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன்.
என்னங்க எவ்வளோ ஐட்டம் கொட்டி வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், வ்ளாகை என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த கடையில் வந்து நான் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு பில் செக்ஷனில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து கார்டில் தான் பே பண்ணுவோம், டெபிட் கார்டு இல்லைனா கிரெடிட் கார்டில் தான் பே பண்ணுவோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருமே வந்து கார்டு தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, கேஷ் வந்து வச்சுக்க முடியல அப்படிங்கிற சேஃப்டி நிறைய ரீசனுக்காக. நான் வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து யூஎஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் கேஷில் வந்து நான் பே பண்ணேன் இந்த பர்ச்சேஸ்க்கான அமௌண்ட்டை. அப்போ வந்து அவங்க வந்து மீதி சேஞ்ச் சில்லற தருவானாங்க, அது தரும்போது ஒரு ரெண்டு நோட்டு அந்த ரூபாய் தாள் இருக்கும் இல்லைங்க, அந்த நோட் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சின்ன பீஸே வந்து காணும், கிழிஞ்சிருந்தது. கிழிஞ்சதுன்னா கிழிஞ்சதில்லை, ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு 50 பைசா நாணயம் இருக்கும் இல்லைங்க, அந்த சைஸுக்கு நடுவில் வந்து பேப்பர் வந்து கிழிஞ்சி காண போயிருந்தது. அந்த பேப்பரே இல்லை, வெறும் ஓட்டை தான் இருந்துச்சு அந்த பேப்பரில். நான் உடனே பதறி போய் இது மாதிரி செல்லாத நோட்டை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பண்ணேன். அப்போ அவங்க வந்து எடுத்து வேறு நோட்டு கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் வீட்டில் வந்தோன்னே சொன்னேன், அப்போ வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்க சொன்னாங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டுக்கு வந்து கிழிஞ்சிருந்தாலும் அது வந்து யாருமே வந்து எல்லா இடத்துலையும் அதை வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னாங்க. பட் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து ஞாபகம். ஆமாம், வேறு ஒரு இடத்துலையும் வந்து கிழிஞ்ச நோட்டு அவங்களும் கொடுத்தாங்க, நானும் கூட கிழிஞ்ச நோட்டு ஏதோ கொடுத்து அவங்க வாங்கிக்கிட்டாங்க. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நோட்டு வந்து கிழிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து வாங்கிப்பாங்க. எனக்கு தெரியல அதில் இருக்கிற நம்பர் போகிற அளவுக்கு கிழிஞ்சிருந்தால் வாங்கிப்பாங்களா, அதில் ரூபாய் நோட்டுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லைங்க, அந்த நோட்டு அந்த நம்பர் மிஸ் ஆனால் கூட வாங்கிப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு டீட்டெயில் தெரியல. ஸோ நான் வாங்கின்னு வந்த காய்கறி எல்லாத்தையும் வந்து பரப்பி வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேங்க, நம்முடைய வேலையே அதானுங்க. வீக்கெண்ட் ஷாப்பிங்கும் குக்கிங் பிளாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. Wanna sleep in, cause I got something to prove. I gotta take what I hate and finally make a move. I think of you and all the shit you don't do. Well, I'ma make hella sure that I don't become you. Ha! Have no regrets, yeah, I'll tie up my chest. I'll never forget what it's like to be in debt. Been stabbed in the back, bet I'll show you what happens. Pass me the mic and I'll show you.